Hi friends, welcome to Yummy Food Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரளா ஸ்டைல் மாம்பழ குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மூணு மாம்பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. அதை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொட்டை எல்லாத்தையும் அதே மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் குழம்புல. ஃபஸ்ட்டு இதை வேக வைக்கணும். அதுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய், உப்பு, பாதி அளவு மட்டும் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து சீக்கிரம் வெந்துடும். மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இடைக்கிடைக்கு ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும், சீக்கிரம் வெந்துடும். இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷம்தான் ஆகும். 15 நிமிஷம் இந்த குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம். இனி நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய், காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக சீரகம். காரம் பத்தில் அப்படிங்கிறனால நான் 2 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கங்க. தேங்காய் சீரகம் அந்த பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். மாங்காய் நல்லா வெந்துடுச்சு, பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். இனி நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சீரகம் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி வந்து அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு திக்காக இருக்கணும், அப்போ தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டு குழம்பு. இனி நம்ம வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஜீனி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புல இனிப்பு இருக்கும், புளிப்பு, நல்ல காரமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணணும். தயிர் வந்து ஃபஸ்ட் நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். ஒரு 100 ml தயிர் இருக்கும், அது நல்லா உடச்சி எடுத்தாச்சு. இதை வந்து லாஸ்ட்டாக குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தயிர் ஆட் பண்ணால் போதும். தயிர் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் நல்லா சூடேறி கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இனி நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2-3 பச்சை வரமிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கை நிறைய வந்து பச்சை கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிறது. இனி இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பை கொட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் எண்ணெயில் தான் நீங்கள் செய்யணும் இது, அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம், சாப்பாட்டுக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.